கைஸ், எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மெயின் ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ மெயின் ரோடுக்கு பக்கமாகவே தான் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் ஏன் இங்கேயே வந்து இன்ட்ரோ பேசுகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் யாருமே வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தது கிடையாது. ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் இந்த இடத்துல வந்து காலடி எடுத்து வச்சு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப எனக்கு த்ரில்லிங்காகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. பார்ப்போம் இந்த இடத்த பற்றி, அப்படி அவங்க ஊர் மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மூலியமாகவே வந்து நான் உங்களுக்கு அப்படியே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெர்சல் அண்ட் இன்னொருத்தரம் வந்திருக்காரு, என்னோடய ஃப்ரெண்டு தேஜா. ஸோ வந்து இப்போ நான், தேஜா, அப்புறம் மெர்சல், எங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஸோ தேஜா, ஹாய் ரூபன். ஸோ சொல்லு ரூபன். ஜெட்ல ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். இந்த இடத்துக்கு இதில் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன வரும் தெரியல. அவரே இருக்கிறாங்க ரூபேனு, பார்க்கலாம் வீடியோ கொள்ளலாம் போகலாம். ஓகே ப்ரோ, உங்களோட ஒப்பீனியன் ப்ரோ. லாஸ்ட் வீடியோவில் பார்க்கவே எப்படி ப்ரோ? அது கைஸ், எதிர்பாராத விதமாக வந்து தற்செயல் அமைஞ்ச ஒரு விஷயம் அது. நாங்கள் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல உள்ள அந்த மாதிரி விஷயம் இருக்கும்னு சொல்லி. ஸோ திடீர்னு வந்து இப்படி அமைஞ்சிச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோட லாஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி சீரழிஞ்சி கண்ணா பின்னா. ஸோ அந்த மாதிரி வந்து வெளியே வந்து நாங்கள் ரொம்ப சிரித்தோம், ஃபீல் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் வீடியோ எடுத்து எப்படியோ முடிச்சிட்டோம். அந்த ஒரு திருப்தியோடு நாங்கள் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, பலவெல்லாம் பேசாமல் வீடியோக்குள்ள போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், ஒரு கல்லறைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஊரில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்பே உள்ளே போயிட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்து இன்ச் பை இன்ச்சாக டீப்பாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ கைஸ், வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? தேஜா, ஒரு வேலை பண்ணு, உன் ஃபோன் இருக்குது தானே உங்கள்கிட்ட? சரி, என்ன பண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் நானும் மெர்சலில் உள்ளே போகிறோம். சரியா? நீ வந்து உன்னோட மொபைல் ஃபோனை வந்து ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிட்டு இங்கே நில்லு. இங்கே நின்று ஏதாச்சும் சவுண்டு கேட்குதா இல்லை ஏதாச்சும் வந்து உன் கண்ணுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுனாக்கா மொபைலில் கேப்சர் பண்ணி எதுவுமே விட்றாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு இருக்குது கைஸ், உங்களுக்கு லைட்டெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக சொல்லுங்க ப்ரோ. புரியல, கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்க. சரி, பார்த்துக்கோ, உஷாரு. பயத்தில் வந்து ஏன் ஓடி ஓடி தொலைச்சிடாது. அந்த பக்கம்லாம் பாரு, காடு மிருகிதாங்க. ஓகேவா? பார்த்து உஷாராரு, சேஃபாரு. இங்கே என்ட்ரன்ஸில் உங்கள் பேர் கைஸ், உங்களுக்கு தெரியும் வண்டியெல்லாம் போதாங்க. மெயின் ரோடு பக்கத்துலேயே தாங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேஃபாயிரு. ஆனால் போலீஸு பப்ளிக்காரனா வந்துருக்கு போகிறாங்க. மொபைல் கையில் வச்சுக்கோ. ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்த இன்ச் பை இன்ச்சாக வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தேஜா, ரொம்ப உள்ளெல்லாம் போகிறது இல்லை நாங்கள். ஓகேவா? சீக்கிரமாக வந்து சும்மா கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு வந்துடுறோம். ஓகேவா? ஓகே கைஸ், அப்படியே நம்ம போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ப்ரோ. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆ, பாரு உள்ளே. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? இங்கேருந்து போகலாமா? என்ன பண்ண ஸ்டாம்ப் ரெடி பண்ணணும். இரு இரு, டார்ச் லைட் இருக்குது. இந்த குடி ப்ரோ, விட்டு கேமரா வச்சுக்கலாம். ஏஜா உஷாரு, பாரு எப்படி நின்றுங்கிறான். எனக்கு அவனை பார்த்தாலே பயமாகுது ப்ரோ. ஏன்னா ஓடிட்டு வீடியோ போனோம். தேச்சு ரெண்டு ப்ரோ, தேச்சா காட்டும் ப்ரோ. உஷார் ப்ரோ, பத்திரமா இருங்க, நாங்கள் உள்ளே போகிறோம். உஷார் ப்ரோ,
போகலாமா கைஸ்? ஆமலாம் எப்படித்தான் போகிறதுன்னே தெரியல, எப்படித்தான் போகிறதுன்னே தெரியல. இந்த பக்கம் ஃபுல் செடியாக்குது, ஃபுல் செடிக்குது, ஆ ஃபுல் செடியாக்குது. ப்ரோ நான் அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்துக்கிறேன் ப்ரோ. பாம்பு, பாம்பா? பாம்புங்க இருக்கு போது சார். எங்கே போனாலும் நைட் நேரத்தில் இந்த பாட்டு வேறு போட்டுடுறாங்களா? கீழே பார்த்துவா ப்ரோ. சவுண்டு கேட்கலாங்க? ஆமாம் ஆமாம். ப்ரோ இருட்டா ப்ரோ, இப்போ வெயிட் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. கீழே பார்த்தியா? தேங்க்ஸ் போட்டு ஃபோன் என்னங்க. போட்டுக்கோ போட்டுக்கோ. ஏய் என்ன இது? என்ன ப்ரோ? ப்ரோ நீட்டாக போட்டிருக்காங்க ப்ரோ. மாலை இதெல்லாம் இருக்குது. மாலை இருக்குது ப்ரோ. பக்கம் போயிடலாம் ப்ரோ. வேணா ஒன்றாவது வா ப்ரோ. ப்ரோ நீ வா ப்ரோ, நீ ஒன்றாவது வா பார்த்துக்கலாம். என்ன இப்படி போகலாமா? இப்படி போயிடு ப்ரோ. தேஜா நீ தேஜா மாதிரி வந்துக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் தெரியல ப்ரோ. அந்த பையன் அந்த ப்ரோ தேஜா ப்ரோ வந்து தேஜா ப்ரோ என்ன பண்ண போகிறோம் தெரியல. அங்கே நின்று எங்கே போனால் தெரியுங்க. என் பையன் கரா இருக்குது. இதெல்லாம் காட்டு மாதிரி இருக்குது. நல்லா புடவை இட்டாக இருக்குது. எங்கே போயிட்டாரு? யார் யாரும் இல்லையா? என்ன தான் பண்ணிக்கிறாங்க தெரியல. இங்கே என்ன வரல வெயிட் பண்ணார். ரொம்ப பயம் இருக்குது. யாரும் இல்லைங்க வந்து தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? என்ன சோன் வந்துருக்குது? என்ன சோன் வந்துருக்குல்லையா ரோபின்? என்ன வரலையா? சந்திர போரலையா? பயமாக இருக்குதா? பயணமாக இது செடி தான் வந்துருக்குது ப்ரோ. இந்த பக்கம்லாம் கல் இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கா நைட்டில் மட்டும் இந்த இடத்துல. நீ ப்ரோ எத்தனை மணி வந்திருக்கு அப்போ? ஆ எத்தனை மணி எத்தனை மணி எத்தனை மணி வந்திருக்கு ப்ரோ? நான் சாப்பிட்டு தூங்குறதெல்லாம் இங்கே தான் ப்ரோ. ப்ரோ சும்மா இரு ப்ரோ. பின்ன நீ கேட்குறது எப்படி? செடி மட்டும் அது மட்டும் எப்படி ஆடுது பாருங்க. தான் பார்த்தேன் அப்போ இருந்தது நான். அதோ காற்றே இல்லை, எப்படி ஆடுது பாருங்க. அது தெரியலையே. இன்னும் உள்ளே போயிடலாம் வா. சாமியா? ஐயா சாமி தான் காப்பாற்றணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. என்ன சொல்லு ப்ரோ? அது நீ நான் கிளியர் பண்ணணும். என்ன டவுட்டு? ஆ என்ன டவுட்டு? பயமாக இருக்குது. ஐயோ என்ன சொல்லு வந்துருக்குது. என்ன வந்துச்சு இப்போ? கல்ல தூக்கம் கட்டுச்சு. யாரும் நிற்கிறாங்க? ஐயோயோ கல்லெல்லாம் வந்துருக்குது. எங்க ரோபன்? ஐயோ இங்கே எங்கேயும் போயிட்டு தெரியலையே. கல்லெல்லாம் சொன் வந்துருக்குது. ஐயோ ஐயோ எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன் நான். ரோத்தி குத்துருக்குது. ஐயோ யாராவது யாரும் நிற்கிறாங்க ப்ரோ. அப்போலாம் வா அப்படியே ப்ரோ. கீழே பார்த்து வா ப்ரோ. சரி ப்ரோ. ஆ சரியில்லை இடம்லாம். ஏய் அங்கே எதுவும் சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ, சவுண்ட் கேட்குது ப்ரோ. ப்ரோ அதை பார்த்து உருவன்னு நினச்சிட்டோம் ப்ரோ. எனக்கு அப்படியே தோணுச்சு. அது கல்வெட்டில் அவங்களோட படம் போட்டுருக்காங்க. ம் ப்ரோ பாட்டில் இருக்குதுங்க. இந்த இடத்த கூட விட்டு வைக்க மாட்டேன்றான் பேர் ப்ரோ. இங்கே ரொம்ப இடுக்காக இருக்குது. உஷாராக வரணும் ப்ரோ. உஷாராக
ஸோ இங்கே வந்து அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாமா? சொல்லிடலாம் ப்ரோ. ஆ சரி கைஸ், இந்த இடத்துல வந்து அப்படி என்ன நடந்திருக்கு, என்ன பேக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கல்லறை, இந்த கல்லறையில் வந்து நாங்கள் நிறையா உருவங்களை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து நிறையா சத்தங்கள்லாம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகலில் நாங்கள் இந்த கல்லறையை பற்றி விசாரிக்கிறப்பவே வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ராத்திரியில் அந்த கல்லறைக்கு போகாதீங்க, போனீங்கன்னா நீங்கள் நிறையா பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிருந்தாங்க. எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்லறைக்குள்ளற வந்து ஆன்மாக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து அது நம்புறேன்னு சொல்கிறத விட ஒரு சந்தேகமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய ஒரு விதமாக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரிச்சுவல் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். அந்த ரிச்சுவலில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ எங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது வந்து கிளாரிஃபை ஆகிடும். யாரும் இருந்தாலும் வாங்க, வந்து எதிராக பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறானே ப்ரோ, எனக்கிட்ட சும்மா பே போடாது எனக்கு. ஐயோ, எங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, ஏதோ சொன்ன வந்திருக்குது, எனக்கு ரொம்ப பயம் இருக்குது. எனக்கு எங்கே தான் போயிட்டாங்க தெரியலையே. ப்ரோ ப்ரோ, ஐயோ எங்கே தான் போயிட்டாங்க தெரியலையே. இவங்க ரொம்ப பயம் குட்டி நிற்கிறாங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் சமதாக இருக்குது எங்கே. ஐயோ ஐயோ, எனக்கு தான் வந்து. ஐயோ ப்ரோ, ஐயோ என்னென்ன சொன்ன வந்திருக்குது எங்கே, கல்ல சொன்னீங்கல்ல. ஐயோ யாரா இருக்கிறாங்க, யாரா இருந்தா வெளியே வாங்க, எதிர வந்து பேசுங்க. ரோபன், காத்து நான் ப்ரோ ஓவர் அடிக்குது ப்ரோ. ஐயோ இப்போ இந்த தரமாக தான் இருக்குது, என்ன ப்ரோ பண்ணுறது, கடகடான்னு இருக்குது ப்ரோ. எனக்கு சத்தியமாக காத்து ஓவர் அடிக்குது. யோ எங்கிட்டயா போகிற, இதுக்கப்புறம் பாரு, கலரெல்லாம் எதுவுமே இல்லை, தள்ளி தள்ளி இருக்குது. இந்த பக்கம் லெஃப்டில் பாரு, அங்கே பாரு ப்ரோ. இப்படி போகலான்றியா? போன என்ன பண்ணுறது, முன்னாடி போறியா? முன்னாடி தான் போ. பார்த்து முன்னு முன்னாங்க ப்ரோ. போயா போயா போயா, வழி எதனா இருந்துச்சா பார்த்து. பேனர் வச்சுக்கிறாங்க யாரோ ஃபோட்டோ. நான் வீரப்பா மறிக்கிறார், யார் யாரு ப்ரோ? நான் இந்த இடத்துல என்ன பேசுங்கிற ப்ரோ, நீ வா ப்ரோ. என்ன ப்ரோ நீ என்னத்துக்காக வந்து தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ ஐயோ, இங்கெல்லாம் காட்டு. ஐயோ என்னென்ன இருந்தது. ஐயோ ஐயோ, எனக்கு தான் வந்து தெரியலையே, ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். பற்றி குத்து நினைக்குது ப்ரோ. ரோபன், ஐயோ எங்கே யாரும் காணுமே, எங்கே நான் ஒத்தனா வந்து மாற்றி நினைக்கிறேன் எங்கே. ஐயோ ஐயோ, என்ன இருக்குது இங்கே. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, யாரும் இல்லையே, என்ன பண்ணுறது இப்போ. இங்கே என்னென்ன இருக்குது, எங்கே போகுதுன்னு தெரியல இப்போ. ஐயோ ஐயோ, என்னென்ன இருக்குது இங்கே ப்ரோ. யாரது, ஐயோ ப்ரோ, ஐயோ ரோபன், ஐயோ யாரும் இல்லையே, ஒருத்தனே வந்து மாட்டுக்கு பயன்ட்டுக்கே ஃபஸ்ட்டு வேறு வந்து நான். ஐயோ நான் வீட்டில் ஸோ எனக்கு தான் வந்து தெரியலையே. ஐயோ மாட்டிக்கினேன் தனியாக வந்துட்டு. ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது, யாருமே இல்லையே எங்க. ஐயோ பா, எங்கே என்னமோ இருக்குது, இது என்னன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ ப்ரோ, நான் ஒன்று தான் இருக்கிறேன் ப்ரோ, எங்கே யாரும் இல்லை ப்ரோ. எங்க ப்ரோ ப்ரோ, யார் அது, ஐயோ என்னென்ன சொன்ன வந்து இருக்குது. ஐயோ மாடுமா,
ஓ சார், வெள்ளைச்சட்டை போட்டு வேதாளம் மாதிரியே கிடையாது ப்ரோ. நான் ப்ரோ பண்ணுறது நான் இன்னொரு இடத்துல வீட்டில் இருக்கிற பாரு, நீ சர்ப்ரைஸாக அது வேற. பின்ன நான் ப்ரோ பார் ப்ரோ, இப்போ சவுண்ட் கேட்க போகிறாங்க. எங்கயா ப்ரோ? அங்க மரம், அங்க மரம் தெரியுதா? சின்ன மரம் அங்க, அங்க அங்க நேரா அங்க பாருங்க, அங்க தெரியுதா? அங்கயா? ஆ தெரியுது ப்ரோ. சவுண்ட் கேளு ப்ரோ, கீழே கேட்க வெயிட் பண்ணுங்க, கீழே கேளுங்க ப்ரோ. வாங்க கிட்ட போலாம் வா ப்ரோ. ப்ரோ வேணா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, பயமாக ப்ரோ எனக்கு சத்தியமா. யோ வாயா, யோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வேணா ப்ரோ. சரி இருந்தா நீ போடி, நான் முன்னாடி போறேன். ஓ வேணா, நீயே புடிச்சுக்க ப்ரோ. அது நான் பாக்குற பாக்கணுமா? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். எரிமேடையாங்க. நான் பார்த்துட்டு வரேன், நீங்க ப்ளீஸ் ப்ரோ வேணா ப்ரோ, சொல்லுது கேள் ப்ரோ. ஹலோ, யாரு யாராங்க, யாராச்சும் இருக்கீங்களா? அங்க எங்களை தவிர ஆன்மா யாராச்சும் இருக்கீங்களா? சரி வாங்க, முன்னாடி போகலாம், டைம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ. நீ வா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்து போயிடலாம் ப்ரோ. கேமரா எக்ரு ப்ரோ, யாரும் இதில் வந்து பேசுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன் ருபேன். ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ ருபேன், ஐயோ ஐயோ ஐயோ, இப்போ யார் இல்லையே, தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் நான். ஐயோ 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 ஐயோ, யார் இல்லையே, ஐயோ மா, ஐயோ எங்கே போதுன்னு தெரியலையே, இப்போ வெளியேங்க. ஐயோ என்னென்ன சொன்ன வந்துருக்குறீங்க, ஐயோ ஐயோ, இது யார் இல்லையா இங்கே இந்த இடத்துல ருபேன், ஐயோ என்ன தான் வந்து தெரியலையே நான், யார் இல்லையங்க, ஐயோ ஐயோ மா, ஐயோ ஐயோ, நான் சும்மா வந்து என்னதுக்காக வந்தேன் தெரியலையே, ஐயோ என்ன சொன்ன வந்துருக்குது, ஐயோ யாராவது சும்மா சும்மா சவுண்ட் கொடுக்காத, எதில் இருந்து எதில் வா நீ பேசல, ஐயோயோ நீங்கள் தனியாக வந்து மாட்டிக்கினே நான், இங்கே யாரும் இல்லையே, ஐயோயோ ஐயோயோ மா, எதோ சொன்ன வந்துருக்குது. ஆ எகிரு பேசுங்க பாரு, பீர் பாட்டிலு இங்கே கூட வந்து சம்பவம் பண்ணிட்டு, எல்லாம் சிகரெட்டு எல்லாம் பாருங்கள், சரக்கட்ட போனால் இருக்குது, இங்கே கூட வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணுகிற ப்ரோ? என்ன ப்ரோ, வா ப்ரோ போகலாம், இக்கத்துக்கு ஒரு மாதிரி ப்ரோ, இங்கே தங்கிடலாமா? என்னதே நீ தங்கு ப்ரோ, நான் ஓடிடுறேன், எப்படினா வா பார்க்கலாம். பயப்படாத ப்ரோ, நீ ஏன் அப்படி விக்கிற, நீ எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தெரியும் நீ நானா பண்ணடா ப்ரோ, பயந்த நானா ப்ரோ பண்ண முடியும், பார்க்கலாம். சவுண்ட் கேட்ச்சு ப்ரோ, சத்தியமா எனக்கு ஒரே மாதிரி சவுண்ட் கேட்ச்சு ப்ரோ. கட் கட், இதுக்கு அப்புறம் காடு தான் நினைக்கிறேன் நான், இந்த பக்கம் பாரு. வேணா ப்ரோ, காடு கட்டல வேணா ப்ரோ, ப்ரோ வேணா ப்ரோ,
பாம்பு நல்லா பேர் சேர்ந்து பச்சை ப்ரோ அதுல இருக்குது. நான் ப்ரோ பண்ணேன், நான் நல்லா ட்ரை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கடுகு சிறுசானாலும் காரம் பெருசுன்றாங்களே, அந்த மாதிரி பார்ப்போம் வா ப்ரோ. இதெல்லாம் ஆச்சு, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோனி கேட்க நீங்கள் போயிட மாட்டோம். அதுக்கு தான் நான் உன்னே உன்னை முன்னாடி நடக்க விட்டுக்கிறோம் ப்ரோ. எனக்கு என்ன தெரியும், நீங்க தைரியமாக ஆளை கூட நீ கூட வந்தா பயத்தில் இது பண்ணு கைஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட் ஆஃப் பண்ணுறான் பாருங்க. அதோ தெரியுதா, இருடா இதோ இருடா இருடா இருடா. அது இப்போதான் வந்து ஏற்றி போய்க்கிற மாதிரி இது. ஏய் ஆனால் மாலை கீழே எதுவுமே இல்லையாடா, இங்கே மாலை எதுவுமே போடாமல் வெறும் கேண்டில் எதுவுமே இல்லை ப்ரோ. அங்கே நெருப்புட்டே தெரியுது ப்ரோ, கேண்டில் மட்டும் குச்சிட்டு போயிருக்காங்க. ஆ நாடா என்ன ஒரே மர்மமாகுது. இப்போ கேண்டில் கோத்துருவங்க ஏதாச்சும் மாலை கீழே எதனா போட்டு தானே போயிருக்கணும். எதுவுமே போடாம வெறும் கேண்டில் மட்டும் குச்சிட்டு போயிருக்காங்க. முடியுமா ப்ரோ? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறவா. என்ன ஆசை ப்ரோ? கல் கல்லறை மேலேயே உக்காந்து பண்ணலாம் ப்ரோ. வேணா சும்மா இரு ப்ரோ நீ. சரி இங்கே பண்ணிடலாமா? இங்கே பண்ணிடலாம் ப்ரோ. ஆ இங்கே பண்ணிடலாம் ப்ரோ. இங்கே பண்ணலாமா? உட்கார முடியாது, பயமாக்குது எனக்கு. பக்கத்தில் உட்கார முடியுமா? கால் இருக்குது தானே? கால் இருக்குது ப்ரோ. அப்போ உக்காரு. நான் ப்ரோ பஞ்சு போடுற உக்காரு, வேறு வழி இல்லை. ப்ளீஸ் அந்த பக்கம் என்ன இங்கே உக்காரலாம் ப்ரோ. க்ளீனாக இருக்குது ப்ரோ. இங்கே பச்சை பசைன்னு இருக்குது, பேருங்க நல்லா இருக்குதுங்க. பேர் விலகு வேறு அங்கேயே இருந்துச்சுங்கதா, அங்கேயே உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. எதனா ஆ நீ பார்க்குறத பார்த்தாலே நான் பீஸ் ஆகிடுவான் பொழுது. உக்கார் உக்கார், டைம் வேஸ்ட் பண்ண. அந்த உக்கார் கடவுளே என்னை காப்பாற்றுப்பா. எதில் வந்து பேசுங்க யாரண்ணா, சும்மா சோன் கொடுக்காதே. எல்லாம் மாடு ரெண்டு பேர் போயிட்டாங்க. என்னன்னா இருக்குது, ஐயோயோ என்னோ தெரியலையே ப்ரோ. சந்திர ப்ரோ, ரோபன் எங்க இருக்கிற நீ? ஐயோயோ எனக்கு பயம் இருக்குது, ப்ளீஸ் வந்துடுறாங்க. எங்க இருக்கிறாங்க? நான் எங்க வந்து மாட்டேங்கிறேன் தெரியலையே. சும்மா இதெல்லாம் வந்து பேசுங்க, எனக்கு பயாடு. அம்மா ஐயோ என்னன்னா இருக்குது இங்க, ஐயோ எங்க போயிட்டாங்க தெரியலையே. ஐயோயோ ஐயோ யாரும் இல்லையா இங்க? சோன் மொத்தம் வந்துருக்குது. ஐயோ
ஏ அழுவாதுங்க, யாரும் காது, யாரும் எந்த இதெல்லாம் வாங்க, எந்த வந்து பேசலாம், சும்மா பேங்க் போல் காடுது. ஐயோ எனக்கு தான் வந்து தெரியல தானே. என்ன பண்ண போறோம்னா நாங்க ஒரு சின்னதா ஒரு ரிச்சுவல் வந்து இந்த இடத்துல பண்ண போறோம். ஸோ இந்த ரிச்சுவல் பண்ணுறது மூலயமா வந்து இந்த கல்லறைக்குள்ளே ஆத்மாக்கள் இருக்குதா, இல்லை வந்து ஒரு மன இந்த இருக்கிற ஊர் மக்களுக்கு தோன்ற ஒரு பிரம்மையா, அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்குள்ளே இருந்த ஒரு க்வெஸ்டின் மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி வந்து கல்லறைக்குள்ளே ஆன்மா இருக்குமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. ஸோ இந்த ரிச்சுவல் மூலயமா தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நீங்கள் பண்ண போகிறது ரொம்ப 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 ஒரு டேஞ்சரான ஒரு ரிச்சுவல். ஸோ இறந்து போன ஆன்மாவை வந்து உயிரோட ஒரு ஆத்மாவை இந்த இடத்துல வர வைக்கிறதுக்கான ஒரு ரிச்சுவல் தான். அவங்களுக்கு எது எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமோ, லைக் இந்த கறி துண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து இந்த தவறில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இறந்து போன ஆன்மாக்களை வந்து ஈர்க்கும், ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை நாங்கள் வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அல்லா தான் இருக்குது. அதுவும் நைட்டு 12 மணிக்கு 1 மணியோ டைம் கூட சரியாக தெரியல எனக்கு. அந்த மாதிரி அன்டைமில் வந்து நாங்கள் இந்த இடத்துல உக்காந்து இந்த ரிச்சுவலை பண்ண போகிறோன்றது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமான ஒரு விஷயம். ஏன்னா ரிச்சுவல் மேலெலாம் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. பட் இருந்தால் கூட வந்து இதை ட்ரை பண்ணுறது மூலயமா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன், ஓகேங்களா? பார்ப்போம். தஞ்சாவூர் பண்ணியாகலாம். இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? இது ஒரு சின்ன கறி துண்டு இருக்குது இந்த கவரில், வச்சுக்கிறியா? ப்ரோ அம்மா ப்ரோ சரி வயஸ், இது பக்கத்துலேயே வைக்கிறோம். ஏ இது காற்றுக்கு பறந்துடும் ப்ரோ, ஏதாச்சும் ஒரு கல் இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஐயோ ஐயோ இங்கே எங்கேயும் தெரியலையே, ஐயோ இங்கே எங்கேயும் எரியும் தெரியலையே, ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ 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 யாரோ யாரோ மேலே எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க, யாரும் தெரியலையது, ஐயோ யாரும் இருக்கிறாங்க, இங்கே யாரும் இருக்கிறாங்க, வந்து எதில் வந்து பேசுங்க. ஐயோ முருகன், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் ஒருத்தனை வந்து மாட்டேன்னு நிற்கிறேன்னு. ஐயோ 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 யாரும் இல்லையே இங்கே, ஐயோ 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 எனக்கு தான் வந்து தெரியலையா, சும்மா வீட்டில் இந்த நல்லா இருக்கும். ஐயோ 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 என்னென்ன சொன் வந்திருக்கு தெரியலையே, எனக்கு தான் வந்தேனாமா. ஐயோ சந்திர ப்ரோ, ப்ரோ இரு ப்ரோ, வர ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ ஏஞ்சி பண்ணிக்கிற, நான் உண்டியா உட்காந்துக்கணுமா இங்க? ஒரே நிமிஷம் இரு ப்ரோ, அங்க ப்ரோ வேணாம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இரு ப்ரோ, வந்து ப்ரோ. ப்ரோ எங்க ப்ரோ போயின்னுக்கிறீங்க? ப்ரோ
எங்கே இருக்காங்க தெரியலங்க, இங்கே வேறு ரிட்ரீட் போயிட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயோ தாயா மா, ஐயோ மா மாரியம்மா, ஐயோ என்ன வந்து தெரியலையே, எதுவும் எனக்கு புரிஞ்ச மாட்டேங்குது. ஐயோ ஐயோ நான் அதுக்கு தான் எனக்கு தான் வந்து தெரியலையே எங்கே. ஐயோ ஐயோ இந்த பூமாலை யார் தூக்கு போட்டாங்கன்னு தெரியலையே. ஐயோ அம்மா ஐயோ என்ன சொன்னவருக்கு, நான் சும்மா என்ன தான் வந்தேன் தெரியலையே, விட்டுட்டு போயிட்டேங்கிறாங்க எல்லாரும். ஐயோ அம்மா ஐயோ எப்படி போது வேலையே தெரியல எனக்கு. ஐயோ இங்கே வந்து ஆளாக கட்டிட்டு இருக்கிறேன். ஐயோ சொன்ன வந்திருக்குது என்னன்னா தெரியலையே. கேண்டில் நிற்கவே மாட்டேங்குது. ஒண்ணு இருக்காது ப்ரோ, போயிடாது ப்ரோ, நீ ஏன் பயந்து நிக்கிற சும்மா சொல்லு. சவுண்ட் போட்டது ப்ரோ என்னாலும் தெரியாது. காத்து கம்மியுது ப்ரோ. உணர் கேண்டில் பற்ற வச்சுக்கோ. ஆரிச்சு இரு, நல்லா எறிட்டோம் இரு. ஐயோ என்னது வந்து தெரிய வெளியே காட்ட மாட்டேங்குதுங்க. ஐயோ 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 சொன்ன வந்து இருக்குது. ஐயோ ஐயோ கீழே வந்துட்டேன். ஐயோ ஐயோ
ஐயோ ஐயோ ப்ரோ ரோபன் ப்ரோ ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ நான் ப்ரோ சவுண்ட் கேக்குது ப்ரோ என்னைக்கு எதுவும் கேட்கலையே பாருங்க ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ப்ரோ எப்படின்னா பற்ற வைக்கணுமா ப்ரோ சொன்ன கிடைக்குது ப்ரோ 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 உங்ககிட்ட தான் பேசுங்க ப்ரோ என்ன ப்ரோ சொன்ன கிடைக்குது ப்ரோ பற்ற வச்சுக்கோ பண்ண மாதிரித்தான்னு நினைக்கிறேன் நான் மாதிரி நினைக்குது கொஞ்சம் பிடிப்போம் மொத்த கேண்டலும் கைஸ் அது என்னன்னே தெரியல நாங்கள் கேனில் எவ்வளவோ பற்ற வைக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் காற்று கூட அவ்வளவோ இல்லை ஆனால் கேனில் வந்து எங்களால் பற்ற வைக்கவே முடியல அமிஞ்சிட்டே இருக்கு ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன பேரநார்மல் விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மட்டும் எஞ்சினுக்குது இன்னும் கூட எஞ்சினுக்குது எப்படி போகிறது தெரியலையே ஏன்னா தான் வந்து நான் சும்மா வீட்டில் இருந்தேன் ஐயோ 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 என்ன ஐயோ இங்கே என்னென்ன இருக்குது ஐயோ ஐயோ எனக்கு தான் வந்தேன் தெரியலையே எனக்கு ப்ரோ ஏதாவது பண்ணலாம் பாரு கேன்ல பத்தவே மாட்டேங்குது பண்ண மாதிரியே தெரியல ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து நான் கேனில் பற்ற வச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே யாராச்சும் ஆன்மாக்கள் இருந்தாக்கா என் பக்கத்தில் வந்து ஒரு எலும்பும் இருக்குது கறியும் இருக்குது அவங்க வேணும்னா வந்து எடுத்துக்கலாம் என்ன அது ஏன் பார்க்க மாட்டோம் அமிச்சிச்சு இங்கே அமிச்சுருக்கோம் கை பண்ணால் கூட அமிச்சுருக்காங்க பற்ற வைப்போம் என்ன மாதிரி இப்போ எங்களை சுற்றி யாராச்சும் ஆன்மாக்கள் இருந்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த கறியை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். இருக்கீங்களா ப்ரோ? அங்க கூட கேக்குது ப்ரோ. ஏன் இப்படி சுத்தி சுத்தி சவுண்ட் போட்டு இருக்கீங்க? அங்க கூட கேக்குது ப்ரோ. ப்ரோ இங்க பின்னாடியே கேக்குது ப்ரோ. நெழில் இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, ப்ரோ கை பாருங்க ப்ரோ. இப்ப நீங்க தான் வந்து இந்த கேன்ல பத்த வைக்க மாட்டேன்றீங்களா? நீங்க தான் இந்த கேன்ல பத்த வைக்க அலோ பண்ண மாட்டேன்றீங்களா? இரு ப்ரோ, இரு ப்ரோ. கேமரா எடுத்துமா ப்ரோ? ப்ரோ கேமரா எடுத்துமா? ஓடு கேமரா எடு ப்ரோ, கேமரா எடுத்துமா ப்ரோ? மரம் தான் அது. யார் அது? இரு ப்ரோ. நல்லா தெரிது ப்ரோ. யாருங்க நீங்களா? அது நீங்களா அதுன்னு கேட்டேன். நீங்க தான் இப்ப அங்க இருக்கீங்கன்னா எங்க பக்கத்துல வர முடியுமா? இப்ப நீங்க தான் அங்க இருக்கீங்கன்னா என் பக்கத்துல வர முடியுமா? நீங்களா அது? கடைசி வரைக்கும் வந்து இந்த கேண்டலை வந்து எங்களால் பற்ற வைக்கவே முடியல. அது என்னவோ தெரியல, எங்களை கேண்டலை பற்ற வைக்கவே அது அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ யார் அந்த ஆன்மா, யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கூட எனக்கு தெரியல. சந்துரு தான் வந்து அடிக்கடி சவுண்ட் கேட்குது சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஷேடோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் பேசுறேன். நானும் பார்த்தேன் அங்கே தான் ப்ரோ, நான் பார்த்தேன். அது பக்கத்தில் தான் இந்த கல்லுக்கு சந்தில் தான் ப்ரோ. வாங்கி போகலாம் வா ப்ரோ. ப்ரோ வேணா ப்ரோ? வா ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வா பார்த்துக்கலாம் வா. கூடுக்குறேன்ல என்ன ப்ரோ? இது பேர் புதஞ்சி இருக்குது பேர் சிலுவைங்கெல்லாம் ப்ரோ. அப்படி போக முடியாது ப்ரோ. இரு ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, கேண்டில் மஞ்சள் ப்ரோ. அவங்க பக்கத்து அது எரிட்டோம், நம்ம பத்தேக்கிறது மட்டும் எரியவே மாட்டேங்குது. வா யா பார்த்து ப்ரோ. சவுண்டு கேட்கல? சொந்த இங்கே தான் ப்ரோ உட்காந்துச்சு. இந்த ரெண்டு கல் சண்டை தான் ப்ரோ. சவுண்டு கேட்கல? கேட்ச்சு ப்ரோ. வாங்க போகலாம் வா. சமாதி மேலாம் காலை வச்சுட்டு போயின்னு வருவோம். யா எங்க இப்போ இங்கே தானே பார்த்தோம். இந்த கல் சென்டரில் தான் உட்காந்துச்சு ப்ரோ. பிளாக் ஷேடோ இங்கேயா? ஆ சென்டரில் தான் ப்ரோ பார்த்தேன். எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேந்து. சரி வா போயிடலாமா ப்ரோ. கிளம்பிடலாம் ப்ரோ. போயிடலாமா? சத்தியமா இங்கதான் ப்ரோ நான் பார்த்தேன். அங்கதான் ப்ரோ உட்காந்துச்சு. யோ
தூணோட நெழில எதனா வந்துருக்கும். இல்ல ப்ரோ சத்தியமா நீ பாக்கலன்னு நான் பார்த்தேன் ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி என்னால் க்ளீனாக வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனக்கு ரிச்சுவல் மேலே வந்து எனக்கு ரிச்சுவல் மேலெலாம் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த ரிச்சுவல் மூலியமாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வ கோளாறுல தான் வந்து நான் இந்த கறி துண்டு அப்புறம் இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். ஆல்ரெடி வந்து புதைக்கப்பட்டு யாரோட ஒரு எலும்பு துண்டு போட்டு நேற்று அப்புறம் போச்சுக்கிறாங்கோ அந்த எலும்பு துண்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கறி துண்டோடு வச்சு அந்த கேனில் கொளுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு சால்ட்டில் ஒரு வட்டத்தை போட்டு அந்த ஆன்மாவை கூப்பிடலான்னு சொல்லி நான் முயற்சி பண்ணேன். பட் வந்து என்னால் அந்த கேண்டலை வந்து கடைசி வரைக்கும் வந்து பத்த வைக்கவே முடியல. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியுமே வந்து தெரியலை. பட் சந்துரு தான் வந்து அடிக்கடி நான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். பட் எனிஹவ் கேமரா ஃபுட்டேஜ் செக் பண்ணால் தான் எனக்கே தெரிய வரும். ஏன்னா நைட் விஷன் வந்து எந்த கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது. அது கொண்டு வந்திருந்தால் கூட ஏதாச்சும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ மொபைல் மார்க்கு தூரானுக்கு போயிடலாம். அதுதான் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் போடுதான் ப்ரோ. கேண்டில் பார்த்தாம இருக்கா ப்ரோ, ரீசன் அது என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கணும் இந்த வீடியோ மூலமா. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் கலை ப்ரோ கூட வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ அவரோட சேனலில் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் என்டர் ஆகுறது. ஸோ கலை ப்ரோ தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணார். இந்த வீடியோ மூலமா நான் ஒரு சின்ன தேங்க்ஸை வந்து நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஸோ எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து மறுபடியும் வந்து நம்ம சேனலில் நம்ம ஒரு சிமெண்ட்ரி ஒரு கல்லறையை வந்து வீடியோ பண்ணணும்னு சொல்லி நான் இந்த ஊருக்கு மக்கள்கிட்ட வந்து நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் விஷயம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் இருக்குது இந்த இடத்துல, ஸோ வந்து போகாதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் மீறி நான் வந்தேன். ஸோ பார்ப்போம். எனக்கு எல்லாமே வந்து இப்போ எதுவுமே தெரியல. எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் செக் பண்ணால் தான் எடிட்டிங் பண்ணுறப்ப எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஓகேவா தேஜா கிட்ட போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ. பாவம் ப்ரோ, என்ன பண்ணுறது தெரியல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டுக்கிறோம் ப்ரோ. ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுக்குதா? ஆம் ப்ரோ. அவர் நம்பர் ரிங் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சடனா ப்ரோ? பார்த்துக்கலாமா ப்ரோ? நீயா அனாவசியமாக பேப்பர் நீ எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சத்தியமா ப்ரோ கேட்ச ப்ரோ எனக்கு. நீ தான் ப்ரோ இருக்குது இருக்குதுன்ற. என்ன ப்ரோ இருக்குது? ஒன்றும் இல்லை ப்ரோ. அங்கே சவுண்ட் கேட்ச ப்ரோ எனக்கு. சத்தியமாக கேட்டேச்சு ப்ரோ. நீ சொல்லிக்கிறேன், நான் உனக்கு கேட்கலையா? எனக்கு எதுவுமே கேட்கல ப்ரோ சத்தியமா. சரி போயிட்டு போயிட்டே செக் பண்ணுங்க ப்ரோ, அப்போ உங்களுக்கு புரியும். போயிட்டே செக் பண்ணுங்க ப்ரோ, அப்போ உங்களுக்கு புரியும். யோ எப்படியா போகிறது ப்ரோ? ப்ரோ தாண்டி ப்ரோ தாண்டி போயிடலாம் வா. வழி எப்படி எப்படி இருக்குது பாரு, நீ எப்படி போவ சொல்லு. ஆ எப்படி எப்படியோ இருக்குதுங்க. கீழெல்லாம் பார்த்து வா அண்ணா. ஓ லைட்டிங்கே காலியாயிடுச்சு ஆ டார்ச்சில். ஆ லைட்டே காலியாயிடுச்சு. ஏ எங்கே தேஜா காணோம் இருப்பான் ப்ரோ? இல்லை ப்ரோ. ஓ பேபி ஷாலினி ப்ரோ சின்ன குழந்தை ப்ரோ. பாவம் சின்ன குழந்தையோட கலர் தானே இது ப்ரோ. பேபி ஷாலினியா பாவம். ஆனால் ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுதுல்ல இந்த குழந்தைங்க இருந்து போகிறது. ஆமாம் ப்ரோ. ஷிட் இதெல்லாம் வந்து என் மனசுக்கு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ப்ரோ. வாழ வேண்டிய இந்த உலகத்தில் வந்து அவங்க பிறந்த உடனே பிரிஞ்சு போகிறாங்கல்ல. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம் அப்போது எங்க பார்த்த பின்னால பார்த்தேன் எனக்கு எங்க பார்த்த இந்த பக்கம் போயிடுச்சு ப்ரோ.
இந்த பக்கம் போயிச்சா என்ன சொல்ற ஆனா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன்னு எனக்கு. நானும் ரெங்கு ப்ரோ தெஞ்சு கட்ட ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? ரெக்கார்ட் பண்ணிக்கிறியா ப்ரோ? ஸோ கைஸ் நாங்க வந்து இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்ப போறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சந்திரமும் புரியலாம், இந்த இடத்துல வந்து சந்திரமும் வந்து அவனுக்கு சவுண்டு கேக்குது பாத்துருக்கேன்னு சொல்றான். இந்த தேஜாவும் வந்து நான் பார்த்தேன்னு சொல்றான். பட் எல்லாமே வந்து நான் ஃபுட்டேஜ் செக் பண்ணா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் என் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மள உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த விஷயம் என்னன்றதுக்கான அப்டேட் எல்லாமே வரும், இன்ஸ்டாகிராமில் வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். ப்ரோ போகலாமா? நான் ப்ரோ போயிடலாமா? ப்ரோ போகலாம். ஸோ கைஸ் இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ வந்து ஷைனிங் ஆஃப், டாடா பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணான்ட்டு தன் டாடா பை பை ஃப்ரம் ரூப் அண்ட் ஹாரர் தமிழன்.